ஹாய் ஆல், வெல்கம் டு தரணிகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு சம்மர் ட்ரிங்க். பார்க்கலாம், எல்லோராலையும் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச ஒரு ட்ரிங்க் இது. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இப்போது சம்மர்னால நம்ம எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக தயிர் இருக்கும். இந்த தயிரை வச்சுட்டு எவ்வளோ டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான நீர் மோர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தயிரை வந்துட்டு சம்மர் சீசனில் தயிராக சாப்பிட்டா ஒன்றும் சூடு, அதை வந்துட்டு மோராக்கி குடித்தோனாக்கா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஃபஸ்ட்டு நீர் மோர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து கால் கப்பு தயிர் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா நிறைய தண்ணி விட்டு வளாவ போகிறோம் இல்லையா, அதனால் கால் கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப உப்பு, ஒரு சின்ன கொத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதெல்லாம் தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது வந்துட்டு நம்ம மத்தால களையிறத விட இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம்னாக்கா எல்லாம் ஈவனாக பிளெண்ட் ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் தயிரை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கால் கப்பு தயிருக்கு ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குமே, இதுக்காக ஒரு அரை பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்தை கேற்பு பார்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கால் கப்புக்கு ஒரு டம்ளர் தண்ணி, இந்த ரேஷியோவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, அட் த சேம் டைம் வந்துட்டு ரொம்ப திக்காகவும் இருக்காது. இப்போ நல்லா பீட் பண்ணுங்கள், ஒரு 1 மினிட் நல்லா பீட் பண்ணுங்கள், பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணோடனே இதை மாதிரி ஒரு சர்விங் கிளாஸில் பசங்க நல்லா விளையாடிட்டு வந்துட்டோனேவோ, இல்லாட்டி மத்தியானத்து வேலையில் ஒரு பீக் சம்மர் நம்ம வெயிலாக இருக்க டயத்தில் மத்தியானம் 2 மணி 3 மணிக்குன்னு ஒரு வாட்டர் பாட்டிலில் குத்திட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பசங்களுக்கு கேட்கும் போதே நீங்கள் குடிங்க, பெரியவங்க குடிங்க, நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் குடித்தோனாக்கா. கார்னிஷ்க்கு நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி சேர்த்து போட்டு கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான, எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச ஒரு சிம்பிளான ஹெல்த் ட்ரிங்க் இது. எல்லோரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.